முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இது முதல் படை வீடாகும். இங்கு மட்டுமே முருகனின் வேலுக்கு அபிஷேகம் நடக்கிறது. இங்கு சத்தியகிரீஸ்வரர், சிவன், பவளக்கனிவாய் பெருமாள், கற்பக விநாயகர், சுப்பிரமணியர், துர்க்கையம்மன் என பஞ்ச தெய்வங்களும் மூலஸ்தானத்தை ஒட்டி ஒரே குடவரையில் அருளுகின்றனர். திருமண கோலத்தில் முருகன் அறுபடை வீடுகளில் இத்தலம் முதல் படை வீடாகும். மற்ற ஐந்து தலங்களில் நின்ற கோலத்தில் அருளும் முருகன் இங்கு தெய்வானையை மனம் முடித்த கோலத்தில் அமர்ந்தபடி காட்சி தருகிறார். இவரது அருகில் நாரதர், இந்திரன், பிரம்மா, நின்ற கோலத்தில் வீணையில்லாத சரஸ்வதி, சாவித்திரி ஆகியோரும், மேலே சூரியன், சந்திரன், கந்தர்வர்களும் இருக்கின்றனர். சுப்பிரமணியருக்கு கீழே அவரது வாகனமான யானை ஆடு உள்ளது. முருகன் குடவரை மூர்த்தியாக இருப்பதால் புனுகு மட்டும் சாத்தப்படுகிறது. புரட்டாசியில் வேலுக்கு அபிஷேகம் திருப்பரங்குன்றம் முருகன் குடைவரை கோவிலில் உள்ளதால் அவருக்கு அபிஷேகம் கிடையாது. அவரது வேலுக்கே அபிஷேகம் நடக்கும். புரட்டாசி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையன்று இந்த வேல் மலையிலுள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு கொண்டு செல்லப்படும். அறுபடை வீடுகளில் வேலுக்கு அபிஷேகம் நடக்கும் கோவில் இது மட்டுமே. சூரனை ஆட்கொண்டு வெற்றி வேலுடன் முருகன் இங்கு வந்து அமர்ந்ததால் வேலுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. இக்கோவிலில் உள்ள தங்க ரதத்தை பக்தர்கள் முன்பதிவு செய்து இழுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதையும், நக்கீரர் சன்னதி, சிவபக்தரான நக்கீரர் சிவனை எதிர்த்து வாதம் செய்த பாவம் நீங்க திருப்பரங்குன்றத்தில் தவம் செய்தார். அப்போது அருகிலிருந்த குளத்தில் இலை ஒன்று பாதி மீனாகவும் மீதி பறவையாகவும் இருந்ததைக் கண்டு அதிசயித்தார். இதனால் அவரது தவம் கலைந்தது. அச்சமயத்தில் பூதம் ஒன்று சிவ வழிபாட்டிலிருந்து தவறிய 999 பேரை சிறை பிடித்திருந்தது. நக்கீரரின் தவம் கலையவும் அவரையும் பிடித்து குகையில் அடைத்தது. நக்கீரர் பூதத்திடம் சிக்கியவர்களை காப்பதற்காக திருமுருகாற்று படை பாடினார். அவருக்கு காட்சி தந்த முருகன் பூதத்தை சம்ஹாரம் செய்து தனது வேலால் குகையை தகர்த்து அனைவரையும் காத்தருளினார். அப்போது நக்கீரர் முருகனிடம் தன்னை பூதம் தீண்டியதால் கங்கையில் நீராடி பாவத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் என்றார். முருகன் வேலால் பாறையில் ஊன்றி கங்கை நதியை பொங்கச் செய்தார். நக்கீரர் அதில் நீராடி பாவம் நீங்க பெற்றார். வற்றாத இந்த காசி தீர்த்தம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கிறது. இதற்கு அருகில் மேற்கு நோக்கிய காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சன்னதியும், எதிரே சுப்பிரமணியர் சன்னதியும் உள்ளன. இந்த சன்னதியில் நக்கீரர் இருக்கிறார். தீர்த்தத்தை ஒட்டியுள்ள பாறையில் 4 லிங்கங்களும் ஒரு சிவ வடிவமும், காசி விஸ்வநாதர், சுப்பிரமணியர், அம்பிகை, பைரவர், கற்பக விநாயகர் சிற்பங்களும் செதுக்கப்பட்டுள்ளன. நக்கீரர் அணைக்கப்பட்ட பஞ்சாட்சர குகை சரவண பொய்கை அருகில் இருக்கிறது. நவம்பர் வீரர்கள் சிவபெருமான் முருகனை பெற்றெடுத்த போது வெப்பம் தாழாமல் பார்வதி தேவி ஓடினாள். அப்போது அவளது கால் சிலம்பு தெரித்து நவரத்தினங்களும் கீழே கொட்டின. அவை நவசக்திகளாக உருவெடுத்தன. இவர்களை நவகாலிகள் என்பர். இந்த தேவியர் சிவனை விரும்பி கர்ப்பமாயினர். இதையறிந்த பார்வதி தேவி அந்த பெண்களை கர்ப்பத்துடனேயே வாழும்படி சாபமிட்டாரூத். குழந்தை பெற இயலாத காளிகள் சிவனிடம் முறையிட அவர் பார்வதியே சமாதானம் செய்து உலக நன்மை கருதியும் முருகனுக்கு துணையாகவும் அக்குழந்தைகள் பிறக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பார்வதியும் மனமிறங்கி 9 குழந்தைகளை பிறக்கச் செய்தாள். அவர்கள் முருகனுக்கு துணையாக இருந்து சூரபத்மனை அழிக்க உதவினர். வீரபாகே, வீரகேசரி, வீரமகேந்திரன், வீரமகேஸ்வரன், வீரராட்சசன், வீரமார்த்தாண்டன், வீராந்தகன், வீரதீரன், வீரசூரன் என்பது அவர்களின் பெயர். இவர்களுக்கு கோவிலின் முன்மண்டபத்தில் தனுசநதி உள்ளது. ஜூட் முருகன் அருகில் கருணாழ்வார், சிவன் கோவில்களில் நந்தி, விநாயகர் தலங்களில் மூஞ்சூறு, முருகன் சன்னதியில் மயில் என அந்தந்த சுவாமிகளுக்குரிய வாகனங்கள்தான் சுவாமி எதிரில் இருக்கும். ஆனால் இத்தலத்தில் சிவன், விநாயகர், முருகன் ஆகிய மூவருக்குமான வாகனங்கள் கொடிமரத்திற்கு அருகில் அமைந்துள்ளன. ஒரு பீடத்தின் நடுவில் நந்தியும் வலதுபுறத்தில் மூஞ்சூரும் இடப்புறம் மயில் வாகனமும் இருக்கிறது. இம்மூன்று வாகனங்களும் தெற்கு நோக்கி இருப்பது மற்றொரு சிறப்பு.
மகாவிஷ்ணுவின் வாகனமாக கருடாழ்வார் அவருக்கு எதிரே வணங்கியபடி இருப்பார். ஆனால் இக்கோவிலில் மகாவிஷ்ணுவிற்கு எதிரே சிவன் இருப்பதால் கருடாழ்வார் சன்னதி இல்லை. அதற்கு பதிலாக கருடாழ்வார் சண்முகர் மண்டபத்திலுள்ள கார்த்திகை முருகனுக்கு அருகில் வடக்கு நோக்கியிருக்கிறார். வெள்ளை மயில் மயில்களை அதற்குரிய இயல்பான நிறத்தில்தான் பார்த்திருப்பீர்கள். ஆனால் திருப்பரங்குன்றம் கோவிலில் வெள்ளை நிற மயில்களைக் காணலாம். சுப்பிரமணியரின் தரிசனம் காண்பதற்காக தேவர்கள் மற்றும் மகரிஷிகள் வெண்ணிற மயில் வடிவில் வசிப்பதாக ஐதீகம். தட்சிணாமூர்த்திக்கு ருத்ராபிஷேகம். இங்குள்ள தட்சிணாமூர்த்தி இடது கையை தன் காலுக்கு கீழே உள்ள நாகத்தின் தலை மீது வைத்துள்ளபடி இருக்கிறார். ஜாதகத்தில் தோஷம் இருப்பவர்கள், நீண்ட நாட்களாக நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இவரது சன்னதி முன்பாக ருத்ராபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர். இதற்காக ஒரு வெள்ளிக்குடத்தில் சுவாமியே ஆவாகனம், சுவாமியே குடத்தில் எழுந்தருள வைத்து செய்து 11 வேத விற்பனர்கள் சிவனுக்குரிய உயர்ந்த மந்திரங்களாகிய ருத்ரம் சமகம் ஆகிய மந்திரங்கள் சொல்லி வழிபடுகின்றனர். இது விசேஷ பலன்களை தரக்கூடிய அபிஷேகம் ஆகும். தேவி லிங்கம் சிவன் பார்வதிக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்தபோது அம்பாளின் மடியில் இருந்த முருகன் அதனை கேட்டுக் கொண்டிருந்தாராம். அம்மந்திரத்தை குருவிடம் இருந்து முறையாக கற்காமல் மறைமுகமாக கேட்டது தவறு என எண்ணிய முருகன் இத்தலத்தில் சிவனை வேண்டி தவம் செய்தார். அவருக்கு ஒரு தைப்பூசத்தன்று சிவன் காட்சி தந்தார். இந்த சிவன் சுப்பிரமணியர் கோவிலுக்கு எதிரே ஆதிசொக்கநாதராக அருளுகிறார். திருப்பரங்குன்றம் செல்பவர்கள் முதலில் இவரை வணங்கிவிட்டு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம். இவரே இங்கு பிரதான மூர்த்தி ஆவார்கள். ஆனால் அறுபடை முருக தலங்களில் இத்தலமும் ஒன்று என்பதால் பிற்காலத்தில் முருகன் பெயராலேயே இக்கோவில் பெயர் பெற்றுள்ளது. விழாக்காலங்களில் சிவனுக்கே கொடியேற்றப்படுகிறது. ஆனால் முருகனே வீதியுலா செல்கிறார். முருகன் சிவனது அம்சமானவர் என்பதால் இவ்வாறு செல்வதாக சொல்கிறார்கள். எனவே இங்குள்ள முருகனுக்கு சோமசுப்பிரமணியர் என்ற பெயரும் உள்ளது. சோமன் என்பது சிவனைக் குறிக்கும். கருவறையில் சிவலிங்கத்திற்கு பின்புறம் சிவன் பார்வதி மற்றும் முருகனுடன் சோமாஸ்கந்தராக இருக்கிறார். இது விசேஷமான அமைப்பாகும். யூர் துர்க்கி அம்மனுக்கு சிவன் விமோசனம் தந்தபோது சோமாஸ்கந்தராக காட்சி தந்தாராம். இதன் அடிப்படையில் இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது. சிவலிங்கம் துர்க்கி அம்மனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் என்பதால் தேவி லிங்கம் என்கின்றனர். சுவாமி சாந்தகாரம் எனும் மருந்து பூசப்பட்டவர் என்பதால் சாம்பிராணி தைலம் மட்டும் பூசி வழிபடுகின்றனர். வேதவியாசர் பராசர முனிவர் ஆகியோர் சுவாமியை வழிபட்டுள்ளனர். மால்விடை கோவில் இக்கோவிலில் ஒரே குடவரையில் சிவன் பவளக்கனிவாய்ப் பெருமாள் கற்பக விநாயகர் சுப்பிரமணியர் மற்றும் துர்க்கை ஆகிய 5 பேரும் அருள்கின்றனர். துர்க்கையம்மன் ராஜகோபுரத்திற்கு நேரே வணக்கு பார்த்து காலுக்கு கீழே மகிஷாசுரனுடன் நின்ற கோலத்தில் இருக்கிறாள். இவளுக்கு இடப்புறத்தில் கற்பக விநாயகர் கையில் கரும்பு ஏந்திக் கொண்டு தாமரை மலர் மீது அமர்ந்து வித்தியாசமான கோலத்தில் காட்சி தருகிறார். இவரைச் சுற்றி பல ரிஷிகள் வணங்கியபடி இருக்கின்றனர். துர்க்கைக்கு வலது புறம் தெய்வானையை மனம் முடித்த கோலத்தில் சுப்பிரமணியர் வணக்கு நோக்கியிருக்கிறார். இவருக்கு அருகில் நாரதர் இந்திரன் பிரம்மா நின்ற கோலத்தில் வீணையில்லாத சரஸ்வதி சாவித்திரி ஆகியோரும் உள்ளனர். சிவன் கிழக்கு பார்த்து தனிக்கரு வரையில் இருக்கிறார். இவருக்கு நேரே மகாவிஷ்ணு பவளக்கனிவாய்ப் பெருமாளாக மகாலட்சுமியுடன் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார். அருகில் மதங்க மகரிஷியும் இருக்கிறார். பொதுவாக சிவனுக்கு நேரே நந்தி இருக்க வேண்டிய இடத்தில் மகாவிஷ்ணு இருக்கிறார். இது அபூர்வமான அமைப்பாகும். எனவே இக்கோவிலை மால்விடை கோவில் மால் திருமால் விடை நந்தி என்கின்றனர். பெருமாள் தன் மைத்துனராகிய சிவனுக்கு சேவை செய்வதற்காக நந்தியின் இடத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள். மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணத்தின் போது இவரே பார்வதியே தாரை வார்த்து கொடுக்கச் செல்கிறார். சத்தியகிரீஸ்வரர் மகிஷாசுரன் எனும் அசுரன் தேவர்களை தொடர்ந்து கொடுமைப்படுத்தி வந்தான். அவனை அழிக்க அம்பாள் நவநாயகிகளாக வடிவம் எடுத்து 9 நாட்கள் அவனுடன் போரிட்டாள். 9 நாளில் அவள் துர்க்கையம்மனாக மாறி அவனை வதம் செய்தாள்.
இதனால் அவளுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தது. தோஷம் நீங்க சிவனை வணங்கினாள். அவளுக்கு காட்சி தந்த சிவன் தான் இத்தலத்தில் மலையின் வடிவில் இருப்பதாகவும் இங்கு தன்னை வணங்கி வர சாபம் நீங்க பெறும் என்றார். அதன்படி துர்க்கியம்மன் இங்கு வந்து லிங்க வடிவ மலையாக இருக்கும் சிவனை தவம் செய்து வணங்கினாள். மேலும் மலையிலேயே ஒரு லிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்து பூஜித்தாள். அவளுக்கு காட்சி தந்த சிவன் தோஷத்தை போக்கியருளினார்கள். பரம்பொருளாகிய சிவன் கொன்று வடிவில் அருளுவதால் சுவாமி பரங்குன்றநாதர் என்றும் தலம் பரங்குன்றம் என்றும் அழைக்கப்படுகிறது. திருப்பரங்குன்றம் சிவன் கோவிலாகவே இருந்துள்ளது. இப்போதும் மூலவர் சிவன்தான். இவரை சத்தியகிரீஸ்வரர் என்று அழைக்கின்றனர். முருகன் தெய்வானையே திருமணம் செய்த தலம் என்பதால் முருகனுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு சுப்பிரமணிய சுவாமி கோவிலாக மாறிவிட்டது. இத்தலத்தில் சிவன் மலை வடிவில் அருளுகிறார். பரம்பொருளாகிய சிவன் குன்று வடிவில் அருள் செய்வதால் சிவனுக்கு பரங்குன்றநாதர் என்றும் தலம் திருப்பரங்குன்றம் என்றும் பெயர் பெற்றது. இவரை வேதவியாசர் பராசரர் ஆகியோர் வழிபட்டுள்ளனர். ஆனி பௌர்ணமியில் சிவனுக்கு முக்கனிகள் படைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடப்பது விசேஷம். மனைவியுடன் நந்திகேஸ்வரர் திருப்பரங்குன்றம் கோவிலில் மகாமண்டபத்தின் முகப்பில் நந்திகேஸ்வரர் அவரது மனைவி காலகண்டியுடன் இருக்கிறார். அருகில் இரட்டை விநாயகர்கள் இருக்கின்றனர். ஜூட் பிரகாரம் இல்லாத சிவதலம். பொதுவாக கோவில்களில் சுவாமியைச் சுற்றி பிரகாரங்களும் பரிவார தேவதைகளும் இருக்கும். ஆனால் திருப்பரங்குன்றத்தில் பிரகாரம் கிடையாது. சிவனே மலை வடிவமாக அருளுவதாலும் கோவில் குடவரையாக இருப்பதாலும் பிரகாரம் இல்லை. மலையைச் சுற்றி கிருவலம் மட்டுமே செல்ல முடியும். ஹூட் திருவிழா வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை புரட்டாசி வேல் திருவிழா கந்த சஷ்டி திருக்கார்த்திகை தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஹூட் திருப்பரங்குன்றம் கோவிலில் விழாக்களின் போது சிவனுக்கே கொடியேற்றம் செய்யப்படுகிறது. ஆனால் முருகன் வீதியுலா செல்கிறார். முருகன் சிவ அம்சமானவர் என்பதால் இவ்வாறு செல்வதாக சொல்கிறார்கள். இங்கு முருகனுக்கு சோமசுப்பிரமணியர் என்ற பெயரும் உள்ளது. சோமன் என்பது சிவனின் ஒரு பெயர். ஜூட் கொடிமரம் ராஜகோபுரத்துடன் துர்க்கே சன்னதி கோவில்களில் துர்க்கே பரிவார தெய்வமாகவே இருப்பாள். ஆனால் திருப்பரங்குன்றத்தில் துர்க்கையம்மன் கொடிமரமும் ராஜகோபுரத்துடன் இருக்கிறாள். ஆம், இவளது சன்னதி எதிரிலேயே கொடிரம் கோபுரம் இருக்கிறது. மகிஷாசுரனை வதம் செய்த பின்பு துர்க்கை இங்கு சிவனை வழிபட்டதோடு ஒரு லிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்து மனம் அமைதியடைந்தாள். சிவனும் இங்கேயே அவளை தங்கும்படி அருள் செய்தார். எனவே இத்தலத்தில் அவளுக்கு முக்கியத்துவம் தரும் வகையில் இவ்வாறு அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். ஜூட் பெரிய நந்தி தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் கோவில் ஆகிய தலங்களில் பெரிய நந்திகள் இருக்கிறது. இத்தலங்களில் சிவனின் அமைப்பிற்கேற்ப நந்தி பெரிதாக அமைக்கப்பட்டிருக்கும். திருப்பரங்குன்றத்தில் சிவன் மலை வடிவாக இருப்பதால் இங்குள்ள நந்தியும் மலைக்கேற்ப சற்று பெரிதாக அமைக்கப்பட்டுள்ளதையும் திருமண புத்திர தோஷங்கள் உள்ளவர்கள் இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள். ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் என்பது நம்பிக்கை. இக்கோவிலில் அதிகளவில் அன்னதானம் செய்து நீர்த்திக் கடன்கள் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். ஜூத் தென்பரங்குன்றம் ஆரம்ப காலத்தில் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு பின்புறத்தில் உள்ள தென்பரங்குன்றம் குடவரை கோவிலே பிரதானமாக இருந்திருக்கிறது. இக்கோவில் சேதமடைந்ததால் கோவிலை மறுபக்கத்திற்கு மாற்றி முருகப்பெருமானை வணக்கு திசை நோக்கி திருப்பி அமைத்திருக்கின்றனர். எனவே திருப்பிய பரங்குன்றம் என்றழைக்கப்பட்ட இவ்வூர் திருப்பரங்குன்றம் என்று மருவியது. இந்த கோவிலில் சிவன் நின்ற கோலத்தில் கிழக்கு திசை நோக்கியுள்ளார். இவருக்கு பின்புறத்தில் நந்தி நின்ற நிலையில் உள்ளது. அருகில் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் தெற்கு திசை நோக்கி நின்றிருக்கிறார். ஆனால் மயில் வாகனம் இல்லை. அவருக்கு வலப்புறத்தில் நடராஜர் அருள் புரிகிறார். இவரது வலது மேற்பகுதியில் பஞ்சமுக விநாயகர் இடது மேற்புறம் முருகன் இருவரும் இருக்கின்றனர். பஞ்சமுக விநாயகரைச் சுற்றிலும் மேலும் எட்டு விநாயகர்கள் இருக்கின்றனர். எந்திசைகளை குறிக்கும் விதமாக இந்த விநாயகர்கள் இருப்பதாக சொல்கின்றனர்.
இக்கோவில் தொல்பொருள் ஆய்வுத்துறையினரின் கட்டுப்பாட்டில் உள்ளது.